நடிகர் ரஜினிகாந்தின் அரசியல் பயணத்தையும் திரைப்படங்களையும் எள்ளி நகையாடிய பிரபல சினிமா விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் தற்போது நடிகர் விஜயை வம்பிழுக்க தொடங்கியுள்ளார். இதுகுறித்த பின்னணியை தற்போது காணலாம். சமீப காலமாக பிரபல சினிமா விமர்சகரும் இயக்குநருமான ப்ளூ சட்டை மாறன் நடிகர் ரஜினிகாந்தின் அரசியல் தோல்வி மற்றும் ஜெயிலர் பட வசூல் குறித்து சர்ச்சையான கருத்துக்களை கூறி ரஜினிகாந்தை சீண்டி வந்த நிலையில் தற்போது அவர் நடிகர் விஜயை வம்புக்கு இழுத்துள்ளார். அதாவது அக்டோபர் 19ஆம் தேதி வெளியாக உள்ள விஜயின் லியோ திரைப்படத்தின் அதிகாலை காட்சிக்கு தமிழக அரசு தடை விதித்திருந்தது. ஆனால் அதை எதிர்த்து லியோ திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் அனுமதி கோரி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த மனு அதிரடியாக இன்று ரத்து செய்து உத்தரவிடப்பட்டது. இதுகுறித்து பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவித்து வரும் நிலையில் பிரபல சினிமா விமர்சகரும் இயக்குநருமான ப்ளூ சட்டை மாறன் அவரது எக்ஸ் வலைதள பக்கத்தில் லியோ திரைப்படம் வெளியிடப்படும் அக்டோபர் 19 வியாழக்கிழமை வேலை நாள் என்பதால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாதவாறு விடுமுறை நாளில் படத்தை வெளியிட வேண்டுமென பதிவிட்டிருந்தார். மேலும் மற்றொரு பதிவில் லியோ திரைப்படத்தின் தயாரிப்பாளர் புகைப்படத்தை பதிவிட்டு அரசாங்கம் அனுமதி தராவிட்டாலும் கோர்ட்டில் சிறப்பு காட்சி கேட்டு கெத்து காட்டிய லியோ தயாரிப்பாளர் லலித் எனவும் கோடம்பாக்கத்தின் அஞ்சா சிங்கம் லலித் வாழ்க என்றும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் கவர்மெண்ட் கிட்ட எதுக்கு கெஞ்சனும், ஸ்பெஷல் ஷோவிற்கு கோர்ட்ல அனுமதி கேளுங்க, நான் தான் அடுத்த சிஎம், எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று தயாரிப்பாளரை உசுப்பி விட்டதே கமாண்டர் தான் என்று குறிப்பிட்டுள்ளார். ப்ளூ சட்டை மாறன் கமாண்டர் என மறைமுகமாக விஜயை தான் சீண்டி பார்க்கிறார் என விஜய் ரசிகர்கள் அவரை சமூக வலைதளங்களில் வருத்தெடுத்து வருகின்றனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.